வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் ரமணன். இப்போ நம்ம ஆரம்பிச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ரெண்டாவது டெஸ்ட்டு ஒரு டெஸ்ட்டு நான் உங்களுக்கு எப்படின்னு காட்ட போகிறேன். இப்போ வந்துட்டு நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்துருப்போம். இது வந்து காம்பினேட்டர் வந்து ஷார்ட், ஒரு கம்பி வச்சு ஷார்ட் பண்ணி பார்த்தோம். இப்போ வந்துட்டு நம்ம ஷார்ட் பண்ணாமல் ஒரு ஆரம்பிச்சுட்டு வந்து ஒரு ஃபால்ட்டில் இருக்குது. இதை பார்த்தீங்க அப்படின்னா பார்த்த உடனே நமக்கு தெரியாது, இது வந்து ஃபால்ட்டில் இருக்கா அப்படிங்கிறத பார்த்த உடனே தெரியாது. ஒரு மாதிரி மிக்சி ரன் ஆகும்போது ஸ்பார்க் வரும், ஒரு மாதிரி ஸ்லோவாக ஓடும். ஸோ அதனால் ஸ்பார்க்கில் ஓடும்போதே நம்ம தெரிஞ்சிக்கலாம். இருந்தாலும் ஒரு சிலது நம்ம அவ்வளோ ஈஸியாக கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அதனால தான் நான் ஒரு கிட்டு தயாரிச்சிருக்கேன். அது இந்த கிட்டு என்ன பார்த்தீங்க அப்படின்னா ஹோம்மேட் கிரவுலரு. இதை எப்படி தயாரிக்கணும் அப்படிங்கிறத டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். கீழே இன்னொரு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்பேன், இன்னொரு ஆர்மேச்சர் வந்து டெஸ்ட் பண்ணுறது அப்படின்னு. இப்போ இந்த ஆர்மேச்சரை எப்படி டெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நல்லா பார்த்துக்கோங்க. இது வந்து பவர் சப்ளை. பவர் சப்ளை ஆன் பண்ணால் இங்கே வந்து ஃபுல்லாக இது வந்து எனர்ஜைஸ் ஆகிடும். இங்கே வந்து ஒரு எல்இடி லைட் வச்சுருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி ஆர்மேச்சர் ஒன்று எடுத்துகிட்டு இதோட பிளேஸில் நம்ம பிளேஸ் பண்ண போகிறோம். நம்ம சுவிட்சு போடுறோம். இது வந்து இப்போ வேஸ்ட்டான ஒரு ஆர்மேச்சர் தான். இது வந்து நேற்று தான் நான் கழட்டினேன். இந்த ஆர்மேச்சரை நம்ம இப்போ செக் பண்ண போகிறோம். நல்லா உங்களுக்கு தெளிவாக சொல்ல போகிறேன், நல்லா தெளிவாக கேட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம சப்ளை ஆன் பண்ணோடனே இதுக்கு மேலே நாம் வந்துட்டு இந்த பிளேடை கொண்டு போய் நம்ம வச்சோம் அப்படின்னா ஒரு மாதிரி வைப்ரேஷன் சவுண்டு வந்தது அப்படின்னா, இந்த இடத்துல நம்ம ஷார்ட் பண்ணலை, வைப்ரேஷன் சவுண்டு வந்துச்சு அப்படின்னா இந்த ஆர்மேச்சர் ஃபால்ட் அப்படின்னு நம்ம ஈஸியாக வந்துட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ நான் வந்துட்டு மேலே நான் வைக்க போகிறேன். பாருங்க, வைப்ரேஷன் சவுண்டு வருது. இது வந்து அந்த ஆர்மேச்சர் வந்து ஃபால்ட் ஆகி நான் வேறு ஆர்மேச்சர் மாற்றி கொடுத்துட்டேன். பாருங்கள், நல்லாவே வைப்ரேஷன் ஆகுது. இந்த ஒரு செக்மெண்ட்டு நல்லா இருக்குது, இந்த ஒரு ஸ்லாட் மட்டும் நல்லா இருக்கு போல். இது கொஞ்சம் நல்லா இருக்குது, இதெல்லாம் போயிடுச்சு. இது எப்படி ஓடுது அப்படின்னா, வைப்ரேஷன் ஒரு மிக்சி ஓடும்போது ஸ்பார்க்கும் வித் ஸ்லோ ஸ்பீட்லேயும் ஒரு மாதிரி சவுண்டோடு ஓடிச்சு, சரிங்களா? ஸோ அதனால் வந்துட்டு நம்ம ஆர்மேச்சர் கம்ப்ளைண்ட்டு நம்ம பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் ஒரு சிலது கண்டுபிடிக்க முடியாது. அதை வந்து நம்ம இந்த கிரவுலர் யூஸ் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம். நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்மேச்சர் எல்லாமே பாருங்கள் புதுசு மாதிரியே தான் இருக்குது. எந்த ப்ராப்ளமும் இல்லாத மாதிரி தான் உங்களுக்கு வியூ பண்ணாவே உங்களுக்கு நல்லாவே தெரியும். உங்களுக்கு பாருங்கள் எந்த ப்ராப்ளமே இல்லை, எங்கேயுமே கட் ஆகலை. உள்ளுக்குள்ளே ஷார்ட் ஆகிறத நம்ம வந்து கண்டுபிடிக்கிறது ரொம்பவே சிரமமான ஒரு விஷயம். ஸோ அதனால தான் நம்ம இந்த கிரவுலர் யூஸ் பண்ணி நம்ம செக் பண்ணிக்கலாம். பாருங்கள் எதுவுமே ஒரு நீட்டாக தான் இருக்குது. காம்பினேட்டர் கூட பாருங்கள் அவ்வளோக்கா தேவையே இல்லை. காம்படேட்டரில் வர ஒயர் கூட பாருங்கள் எதுவுமே கம்பி கூட எதுவுமே கட் ஆகலை. அப்படி நம்ம உத்து பார்த்தாலும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபால்ட் இல்லை, நல்லா தான் இருக்குது ஆர்மேச்சர் அப்படின்னு தான் நாம் நினைப்போம். ஆனால் கண்டிப்பாக இந்த ஆர்மேச்சர் தான் ஃபால்ட்டு. இன்னொரு டைம் உங்களுக்கு நான் வச்சு காட்டுறேன். சுவிட்சு போட்டோம்னா உங்களுக்கு நல்லா தர தரன்னு வைப்ரேஷன் ஆச்சு அப்படின்னாலே இந்த ஆர்மேச்சர் ஃபால்ட் தான். இது செய்கிறது வந்து அவ்வளோ சிரமமான விஷயமே கிடையாது. கொஞ்சம் ரிஸ்க் எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் செஞ்சுக்கலாம். இது வந்து நம்ம கடையிலேயே வாங்க தேவையில்லை, வெறும் கம்மியான ரேட்லேயே நம்ம செஞ்சுக்கலாம். அது எப்படி செய்யணும் அப்படிங்கிறத கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் பார்த்து கூட செஞ்சுக்கோங்க. இதில் ஒன்றும் இல்லை, உள்ளுக்குள்ளே ஒரு டிரான்ஸ்ஃபார்மர். இதில் வந்து டிரான்ஸ்ஃபார்மர் எதுக்கு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருந்தாரு. இதுக்கு எதுக்குன்னு அதுக்குள்ளே டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஓவர் ஹீட் ஆகாமல் இந்த காயில் வந்து ஓவர் ஹீட் ஆகாமல் இருக்கிறதுக்கும், அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 230 வோல்ட் போட்டால் கேஜ் வந்து திக்னஸ் வந்து கம்மியாக போடுவோம், கம்பியை வந்து திக்னஸ் கம்மியாக போடுவோம். அப்படி நம்ம கம்மியாக போடும்போது என்ன ஆகுனா கண்டிப்பாக காயில் வைண்டிங் போயிடும். ஸோ அதனால் அது போகாமல் இருக்கிறதுக்கும் ஓவர் ஹீட்டாகாமல் இருக்கிறதுக்கும் நான் வந்து 12 வோல்ட் டிரான்ஸ்ஃபார்மர், அதாவது 0 12 போட்டு
24 to 30 நான் கன்வெர்ட் பண்ணி நான் இது 30 வோல்ட் சப்ளை கொடுத்துருக்கேன் ஏசி சப்ளை. அப்படி கொடுக்கும்போது நமக்கு என்னன்னா 23 கேஜி ஒயர் போட்டிருப்பேன் நான். 23 போடும்போது இதில் மேக்னட்டிக் ஃபீல்டு ஃப்ளக்ஸ் உருவாகி நமக்கு வந்து இது ஃபங்க்ஷன் ஆகுது. இது வந்து ஓவர் ஹீட் ஆகாது, நீங்கள் ரொம்ப நேரம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் மற்ற ஏசி சப்ளையில் நீங்கள் 230 வோல்ட் அப்படியே கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஹீட் ஆகும், ஒரு சில டைம் காயில் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் அந்த ப்ராப்ளம்லாம் வராமல் இருக்கிறதுக்கோசம் தான் நான் வந்துட்டு டிரான்ஸ்ஃபார்மருக்கு இதுக்குள்ளே வந்து ஒரு டிரான்ஸ்ஃபார்மரு யூஸ் பண்ணி நான் வந்து ஸ்டெப் டவுன் பண்ணி 30 நான் கன்வெர்ட் பண்ணி இதுக்கு காயிலுக்கு எனர்ஜி யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஒருத்தர் கேட்டிருந்தார் கமெண்ட்டில், நீங்கள் வந்துட்டு ஏன் டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணீங்க, டைரெக்டாக 230 வோல்ட்டுக்கு நீங்கள் வைண்டிங் பண்ணியிருக்கலாமே அப்படின்ட்டு. ஏன்னா 230 வோல்ட்டுக்கு நம்ம வைண்டிங் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக காயில் போகிறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது. ஆனால் இது போகிறதுக்கு அவ்வளோக்கா சான்ஸ் இல்லை, ஹீட் வந்து அவ்வளோக்கா இருக்காது. ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி மாடலில் நான் உங்களுக்கு செட் பண்ணியிருக்கேன். இது வந்து குட் ரிசல்ட் தான் வந்திருக்கு. இது வந்துட்டு நான் ரெடி பண்ணிட்டேன், ரெடி பண்ணி எனக்கு அவுட் புட் எடுக்க ஆர்மிச்சர் கிடைக்கல. ஸோ அதனால் ஒரு ஆர்மிச்சர் வரும்போதும் நான் உங்களுக்கு வந்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போன டைம் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதேமாதிரி இப்போது எனக்கு ஆர்மிச்சர் ஒன்று கிடச்சிருக்கு. ஸோ இது ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதேமாதிரி நியூ ஆர்மிச்சர் வீடியோ ஒன்று வரும், அதுக்கப்புறம் செல்ஃப் மோட்ரு அதோடைய ஆரம்பிச்சிரும், அதுக்கப்புறம் ஆங்கிள் கிரைண்டருடைய ஆரம்பிச்சிரும் நான் உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி காட்டுறேன். இதில் எப்படி டெஸ்ட் பண்ணோம் அப்படிங்கிறத தெளிவாக அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கீழே கண்டிப்பாக உங்களுடைய கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணுறத பொறுத்து தான் எனக்கு நான் மேலும் வீடியோ என்ன போடுறது அப்படிங்கிறத என்னால் யோசிக்க முடியும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.